ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணணும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு, எதையும் நம்பாதீங்க. இப்போ நீ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் ஃபியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் வந்து மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000, 50,000 கொடுத்தா 100,000, 10,000, 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி இந்தியிலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் காசு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா சம் மொபைல், உங்கள் மொபைல் ஏன்னா செட்டிங்ஸ் எதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அவைலபிள் இருக்க மாட்டேன் இன்றைக்கி, அதனால் சரி மண்டே சாரி மார்னிங் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு இது மட்டும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபி நிஃப்டி மாதிரி ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய லைக்ஸ் திரும்பவும் கம்மி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி வீடியோ பார்த்தலாம். இன்றைக்கி என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னா, இது வந்து நிஃப்டி 50 சார்ட். இது நிஃப்டி 50 ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா ஒரு பை சைடுக்கான மூமெண்ட்டாக போயிட்டுருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அட் ஏ சேம் டைம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கீழே ஒரு சப்போர்ட் லைனும் போட்டு ட்ரா பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த லைன் மேலே கொஞ்சம் நம்ம கவனம் வச்சுக்கணும். ஓகே, இந்த லைன் மேலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலராக உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்குது. ஓகேங்களா, நேற்று எக்ஸ்பைரி உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மூவ் ஆகிருக்குன்னு. ப்ரைஸு கீழே வந்தது, அகைன் வந்து ஃபுல்லாக ரிகவர் ஆச்சு, அதுலேயும் வந்து ரீடெஸ்ட், அதையும் வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு நேரம் போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா நெகட்டிவாக காமிக்குது. ஓகேங்களா, நெகட்டிவாக காமிக்கிறது மேபி அவங்க திரும்ப இந்த இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஓப்பன் ஆகலாம். அதாவது இதை ப்ரீவியஸ் இங்கே எங்கே சப்போர்ட் எடுத்தாங்களோ அங்கேருந்து ஓப்பன் ஆகலாம். இந்த ப்ரைஸ் அகைன் சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப வந்து அப் மூவ் போதான், இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்து ரீடெஸ்ட் எடுத்து அகைன் ஃபால் ஆகுதா, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஒரு 11 மணிக்கு மேலே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆ சரி, ஓகே, இன்றைக்கி நீங்கள் என்ன விஷயத்தீங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் 2 லெவல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து செல்லிங் கனவு பார்க்கலாம். இது இந்த லெவல் கட் ஆகி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செல்லிங் கனவு பார்க்கலாம். ஃபஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட். ஓகேங்களா, அதான் உங்களுக்கு கிளியராக புரியாமல் சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரைஸ் எப்படி வரும்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். நீங்கள் அந்த லெவலில் வந்து செல்லிங் கனவு வந்து அந்த லெவலில் பார்க்கலாம். இது இந்த லெவல், இந்த லெவலும் கட் ஆகிட்டு வராதா அப்படின்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். லைன் ஒரு சப்போர்ட் லைனு ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா இங்கே லெவல் வரும், ஸ்லோவாக வந்துச்சுன்னா இங்கே வரும், ஸ்லோவாக வந்துச்சுன்னா இன்ட்ல வரும், ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா இங்கே வரும். இல்லை டேரெக்டாக உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை கட் ஆகிட்டு இப்படியே கீழே ஃபாலோ ஆகிட்டே இருக்குதுன்னா அதுக்கே பாருங்கள் எங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள், சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்களான்னு பாருங்கள். அகைன் வந்து அந்த ஃபால் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் எங்கே வரல வரும். ஓகேங்களா, இது சேல் சைடு வியூ. பை சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலி நம்ம கணிச்சு வச்சுருந்தோம், அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆன உடனே ஒரு 18,000 வந்து ப்ரீவியஸ் ஹை கனெக்ட் ஆவாங்க. அதாவது பை சைடு போனால் இல்லை வந்து ப்ரீவியஸ் ஹை. இது லோயர் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வரும். முக்கியமாக இந்த ஃபஸ்ட் நெக்கில் அதாவது 17,880 பிரேக் ஆகிடுச்சுனாவே வந்து அங்கேருந்து இங்கே செல்லிங் பார்க்கலாம். 17,880 ஆனால் எக்ஸிஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவில் காமிக்குது. மேபி எங்கே கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகினா எங்கே ஓப்பன் ஆகும் தெரியாது. கேப்டன் ஆகிட்டு சஸ்டன் ஆகிட்டு நிற்கிறாங்களா, இல்லை கேப்டன் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுக்குறாங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் செல்லிங் கனவு பார்க்கலாம்.
ஓகேங்களா. திரும்பவும் இந்த 10 லைன் உள்ளே போகிறவரை நீங்கள் செல்லிங் கன்வியூ பார்க்கலாம். உள்ளே போயிட்டாங்கன்னா திரும்ப பையிங்கான வியூ பார்க்கலாம். ரிட்டர்ன் திரும்ப மேலே அப்பர் சைடுக்கான வியூ பார்க்கும். இந்த 10 லைன் இந்த 10 லைன் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இது வந்து நிஃப்டி 50 வியூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, நெக்ஸ்ட் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் சொல்லியிருந்தேன், ஒன்று என் பேட்டர்ன் வந்து கீழே வரும், இல்லை கீழே டபுள்யூ பேட்டர்ன் வந்து அப்பர் சைடு மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே போயிருக்கு, ஆனால் ஸ்டாப்லாஸ் பெருசாக இருக்கும். இந்த இடத்துல கட் பண்ணியிருந்தேன், நேற்று ரொம்ப ரொம்ப வாலட்டிலிட்டி. ஆக்சுவலி நான் வந்து இமீடியட்டாக வந்து கீழே போகணும் இதனுடைய எக்ஸ்பிரேஷன் இருந்தது, ஆனால் இமீடியட்டாக வரவே இல்லை. அது கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போச்சது. ஓகே சரி, இன்றைக்கி என்ன ஆகும்? ஒரு செகண்ட் இருக்கு, நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தா வந்து 42,000 வரலாம் மேலே ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகும். லோயர் சைடு பார்த்திங்க அப்படின்னா அங்கே ட்ரெண்ட் லைன் கட் ஆகும். நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணாலும் சரியான ட்ரெண்ட் லைனே மேட்ச் ஆக மாட்டேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரைஸு இந்த கீழே வந்துருக்குங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 10 லைன் டச் பண்ணதுக்காக கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ். அதாவது 41,350 ரேஞ்ச் வந்து வரும். அந்த லெவலும் கட் ஆகிடுச்சு அப்படின்னா பேக் டு பேக் சப்போர்ட் இருக்கு பாருங்கள், இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இந்த 10 லைன் கட் பண்ணிவிட்டு கீழே வரலாம். அதாவது 41,200 வரலாம் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகலாம் கீழே லோயர் சைடு. அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 41,750 தான் ப்ரைஸ் ரெண்டு மூணு டைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மேலே அப்பர் சைடு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க, 770-800 மேலே வந்து ஒரு பாடியோடு க்ளோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 42,000 வந்து மேலே அப்பர் சைடு மூமெண்ட் நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஏன் இந்த வாலட்டிலிட்டி அப்படின்னா, நேற்று வந்து எக்ஸ்பைரி இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது கன்ஃபியூஷன். இந்த எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நம்ம கிளியராக வந்து டிசைட் பண்ணிருக்கலாம். இந்த லோ வந்து நம்ம செல் நம்ம செல் சைடு எடுத்தாலும் இல்லை, நம்ம ப்ரைம் டெலிகாம் சேனல் கூட சென்ட் பண்ணி பாருங்கள் இந்த செல்லிங் மூமெண்ட்டம் கேட்ச் பண்ணோம். அதே மாதிரி இந்த அப்பர் சைடுக்கான மூமெண்ட்டம்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுக்கணும். அது வேலை வந்து நம்ம அப்பர் சைடுக்கான மியூ டைரெக்ஷன் கிடையாது, ஜஸ்ட் எஸ்ஜிஎஸ் மியூ வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ எஸ்ஜிஎஸ் மியூ நெகட்டிவில் காமிக்கிறதுனால லோயர் சைடு மட்டும் உங்களோட வியூ இருக்கட்டும். க்ளோசிங் எங்கே கொடுக்குறான்னு பாருங்கள் லோயர் சைடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 லைனுக்கு இந்த ப்ளூ கலர் 10 லைனுக்கு க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகைன் வந்து பிரேக் டவுன் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், இந்த மூணு லெவலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 41,200 வரலாம் நீங்கள் ப்ரைஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா எங்கே போகுதுன்னு தெரியாது ஃப்ரெண்ட், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஃபுல்லாக நம்ம எவ்வளோ தூரம் போகுது நம்மளால் கணிக்க முடியாது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் அப்படியே வந்துட்டே இருக்குதா, 42,800 வருதான், 41,200 ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப எங்கேயிருந்து மேலே போயிடுறாங்களா, இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கணும் நம்ம. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. இன்றைக்கி கொஞ்சம் புரிஞ்சுக்கிது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா சார்ட் அப்படி இருக்குது. மிச்ச நாளில் ஈஸியாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை எனக்கு அப்படின்றவங்க நியூட்ரல் பண்ணிங்க பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்கள் ட்ரேட் கட்டாயமாக பண்ணி ஆகணும்னு கிடையாது, இன்றைக்கி ஒரு நாள் நியூட் பண்ணிங்க. சார்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது இன்றைக்கி. ஓகே, இதுவும் டஃப்பாக தான் இருக்குது, ஸ்பேஸ் ரொம்ப கம்மி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி காரணம் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கீழே சப்போர்ட் இருக்குது, மேலே ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மீட் ரெட்டாக இருக்குது. பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், மேலே அப்பர் சைடு க்ளோஸ் கொடுத்தோன்னே ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணி அகைன் வந்து பை சைடுன்னு சொல்லிட்டுருக்கலாம். ஆனால் மார்க்கெட் ரெட்டாக இருக்கிறதுனால என்னென்னா, சரி ரெட்டாக இருந்தால் கீழே சப்போர்ட்டும் இருக்குது, ரெட்டாக இருந்து கீழே இந்த 10 லைன் கீழே க்ளோசிங் கொடுக்கணும், க்ளோசிங் கொடுத்து அகைன் ரீடெஸ்ட் எடுக்கணும், அகைன் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் டவுன் ஆகணும், அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் கிடைக்கும். ஆனால் வந்து மார்க்கெட் அந்த மாதிரி மூவ் ஆகுதா இல்லையான்னு தெரியணும், ஒரு 11:00 மேலே தான் விஷயம் புரியும் உங்களுக்கு, என்ன என்ன நடக்குது எது நடக்குதுன்னு விஷயம் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா கேப் டவுன் ஆகிட்டு ஃபுல்லாக ரிகவர் ஆகிட்டு ஒரு சுற்றி மாதிரி பெரிய ஒரு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து அப்பர் சைடு தான். ஏன்னா சார்ட்டு பாருங்கள், ஒரு 4-5 கேண்டில் ஒரு 10 நிமிஷம் கேண்டில், 15 நிமிஷம் கேண்டில், ஒரு 4-5 கேண்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அப்புறமா ஆக்சுவலாக நான் இன்றைக்கி லைவில் இருந்தால் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன், இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இன்றைக்கி முன்னால் முடியாது. போன வீக் கூட என்னால் ட்ராவலிங் தான் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டுருந்தேன், இன்றைக்கி டவுட் தான் நினைக்கிறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடனே நம்ம ஒரு ஆப்ஷன் பையிங் பற்றி ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கு. நம்ம ஒரு வெபினார் மூலமாக நம்ம ஃப்ரீ
ஃப்ரீயாகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.